Tamil நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு கண்டென்ட் வந்து அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கற இந்த குறிப்பிட்ட கண்டென்ட்டை நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவுல இன்ஸ்டாகிராம்ல அண்ட் அந்த வீடியோஸ்க்கு கீழ நிறைய பேர் கேக்குற ஒரு விஷயம், ப்ரோ என்னோட ஃபேஸை வச்சு நான் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ ரெடி பண்ணனும், இதுக்கு வந்து ஏதாவது ஆப் இருந்தா சொல்லுங்க அப்படிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமான மெசேजेस வந்து வந்துட்டே இருக்கு. சோ இந்த வீடியோல உங்களோட ஃபேஸை வச்சு மூவிஸ்ல வர மாதிரி ஒரு வீடியோ கிளிப் ரெடி பண்றதுக்கு ரெண்டு ஆப் வந்து சொல்ல போறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் வச்சு ரொம்ப லென்த்தான அனிமேஷன் கிளிப்லாம் உங்களால் ரெடி பண்ண முடியாது. ஒரு 10-15 seconds அப்படி இல்லைனா 5 seconds இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்ஸ் தான் உங்களால் ரெடி பண்ண முடியும். அதை முதல்லயே சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆப்போட நேம் என்ன அப்படின்னா மார்ஃபின். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் உங்களை சைன் இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படி இல்லைனா ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல வந்து சைன் இன் பண்ணிருங்க. சைன் இன் பண்ணிட்டு உள்ள வரும்போது உங்களை வந்து போட்டோ எடுக்க சொல்லி கேட்பாங்க. சோ உங்களோட ஃபேஸ் வந்து கிளியரா இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதனோட ஹோம் பேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனிமேஷன் வீடியோஸோட கிளிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாமே இவங்க வந்து கேட்டகரி வைஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸோட அந்த கிளிப்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மூவிஸ்ல வரும் இல்லையா அந்த கிளிப்பும் வந்து இருக்கு. சோ அதுல வந்து உங்களோட ஃபேஸ் கூட நீங்க மாத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க எடுத்த அந்த போட்டோ உங்களுக்கு சூட்டபிளா இல்ல, இல்ல நான் வேற ஒருத்தவங்களோட ஃபேஸை வச்சு நான் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும், ஃபேஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில இருந்து கூட உங்களோட ஃபேஸை வந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இப்ப தளபதி ஃபேஸ் வந்து செட் பண்றேன். செட் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் அந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்து வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்கும். இதுல எந்த கிளிப்ல உங்களோட போட்டோவை ஆட் பண்ணணும் இல்ல உங்க ஃபேஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து அயன்மேனை வந்து கிளிக் பண்றேன். எனக்கு அயன் மேன் ரொம்ப பிடிக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஜென்ரேட்டிங் ஜிஃப் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு யுவர் ஜிஃப் இஸ் ரெடி அப்படின்ட்டு வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கெட் யுவர் ஜிஃப் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளிப்பில் உங்களோட ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபேஸ் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அயன்மேன் ஃபேஸுக்குள்ளே வந்து நம்ம தளபதியோட ஃபேஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம நம்மளோட கேலரிக்கும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களோட கேலரிக்கு ஈஸியாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு ஜிஃப்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் உங்களோட ஃபேஸை வச்சு ஒரு சூப்பரான அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ் அனிமேஷன் கிளிப் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ரெண்டாவது ஆப் நேம் வந்து ஃபேஸ் ரீமேக் அப்படின்ட்டு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபேஸஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்தீங்க இல்லையா அதிலிருந்து அந்த ஃபேஸஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை கேலரியிலிருந்து கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு பிறகு அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்து வந்துருங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் நடித்த அந்த கிளிப்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் நேம் போட்டு கேட்டகரி வைஸாக பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ இருக்காரு, ஹல்க் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வைஸாக நிறைய செலிபிரிட்டிஸோட கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த கிளிப்பில் உங்களோட ஃபேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த கிளிக்கை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபேஸிங் அப்படின்ட்டு வரும். வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிப்பில் உங்களோட ஃபேஸ் வச்சு ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து ரெடியாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஹல்கா வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆப்டாக சூட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்து உங்களோட மொபைலில் வந்து உங்களோட சேவ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளிப்ஸ் இருக்குது. ஜாக் ஸ்பேரோவோட கிளிப் இருக்குது, ஹல்கோட கிளிப் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களோட ஃபேவரட் கிளிப்பில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஒரு சூப்பரான அனிமேஷனாக கிரியேட் பண்ணிக்க முடியும். பாருங்க, இப்போ தளபதி விஜயோட அந்த ஃபேஸ் வந்து ஸ்பைடர்மேன் கிளிப்பில் வந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் தொடர்ந்து 10 clips மட்டும்தான் உங்களால் வந்து ரீஃபேஸிங் வந்து பண்ணிக்க முடியும். அதற்கு மேற்பட்ட கிளிப்ஸ் வந்து நீங்கள் ரீஃபேஸிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ விர்ஷனுக்கு வந்து மாறி ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல ஃப்ரீ விர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த அப்கிரேடுக்கு வந்து வாங்க. இந்த வீடியோவில் சொன்னால் இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி ஏதாவது கிளிப்ஸ் ரெடி பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.